ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியில் நட்சத்திர வீரர் ரிங்கு சிங் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் குறிப்பாக கடைசி ஐந்து ஓவரில் இந்த ஜோடி நூற்றி மூணு ரன்கள் குவித்து மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்திருந்தது இதன் மூலம் இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்ற ஸ்கோர் தடுமாறிய இந்திய அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பன்னெண்டு ரன்கள் எடுத்துள்ளது பதினைந்தாவது ஓவர் வரை இந்திய அணி ஸ்கோர் நூற்றி ஒன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட் என்ற நிலையில்தான் இருந்தது இதன் அடுத்து பதினாறாவது ஓவரில் ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் அதிரடியாக விளையாடி இருபத்தி ரெண்டு ரன்களை குவித்தனர் இந்த ஓவரில் ஒரு சிக்ஸ் இரண்டு பவுண்டரிகள் சென்றது இதன் அடுத்து பதினேழாவது ஓவரிலும் இந்த ஜோடி பட்டையை கிளப்பியது ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் என மொத்தம் இந்த ஓவரில் பதிமூணு ரன்கள் ரோஹித் மற்றும் ரிங்கு சிங் அடித்தார்கள் இதனை அடுத்து பதினெட்டாவது ஓவரில் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் கட்டுக்கோப்பாக பந்து வீசினர் எனினும் இதில் ஒரு பவுண்டரி நான்கு சிங்கிள் ஒரு டபுள் என மொத்தம் பத்து ரன்கள் சென்றது இதையடுத்து பத்தொன்பதாவது ஓவரில் ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங் அதிரடியை காட்டினர் இதில் இரண்டு சிக்ஸர் இரண்டு பவுண்டரிகள் என மொத்தம் இருபத்தி ரெண்டு ரன்கள் குவிக்கப்பட்டது இதனை அடுத்து கடைசி ஓவரில் இருவரும் அபாரமாக விளையாடி மொத்தம் முப்பத்தி ஆறு ரன்கள் குவித்தார்கள் இதில் ஐந்து சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடிக்கப்பட்டது குறிப்பாக இருபதாவது ஓவரில் இரண்டாவது பந்து ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸர் அடிக்க அது நோ பால் என அறிவிக்கப்பட்டது இதை அடுத்து மீண்டும் அந்த பால் போடப்பட அதனையும் ரோஹித் சர்மா சிக்ஸர் அடித்தார் இதன் மூலம் கடைசி ஓவர் மட்டும் முப்பத்தி ஆறு ரன்கள் அடிக்கப்பட்டது இதையடுத்து கடைசி முப்பது பந்துகளில் இந்திய அணி நூத்தி மூணு ரன்கள் குவித்தது இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்து சாதனை படைத்தது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்